ராஜபக்சர்களின் ஆட்சி காலத்தில் உகாண்டா உள்ளிட்ட நாடுகளில் பில்லியன் கணக்கிலான டாலரை பதுக்கி வைத்ததாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தேர்தல் காலங்களில் வெளியிட்ட குற்றச்சாட்டுக்களை நிரூபித்து காட்டுமாறு முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச சவால் விடுத்துள்ளார். கடந்த ஜனாதிபதி தேர்தல் பிரச்சாரத்தின் போது அனுரகுமார திசாநாயக்க வெளியிட்ட கருத்து ஒன்றை தமது எக்ஸ் தளத்தில் காணொலியாக பதிவேற்றி குறித்த சவாலை விடுத்துள்ளார். தமது குடும்பம் நிதி மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக ஜனாதிபதி உள்ளிட்ட அவரது தரப்பினர் பல வருட காலமாக குற்றம் சுமத்தி வருவதாக நாமல் கூறியுள்ளார். அந்த குற்றச்சாட்டுக்களை நிரூபிக்கும் காலம் நெருங்கியுள்ளதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார்.